ஹலோ மேடம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த அக்ரி லோன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபைல்லாம் இப்ப பாத்துட்டு பார்த்து பார்த்து எழுதி வச்சு பிரயோஜனம், அதை சரியா போய் வசூல் பண்ணிட்டு வரணும். அவங்களோட சேர்ந்து அவங்க துக்க கதையெல்லாம் கேட்டு அழுதுட்டு வரக்கூடாது. புரியுதா? புரியுது. அவர் குடுக்கற கவரை வந்து என்கிட்ட சொன்னது புரிஞ்சுதா? சரி மேடம், சீக்கிரம் போ, பாட்டி போயிட போகுது, அப்புறம் மேடம் திட்டுவாங்க. சீக்கிரம் சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட காசை இந்த ஊண்டியல்ல போடு. நாளைக்கு சாயங்காலம் தோத்து போயிட்டோன்னு ஒத்துக்கிட்டு என் கூட கிளம்புற வழிய பாருங்க. யாராச்சும் மூளைகிட்டு போய் இந்த மாதிரி வேலை பாப்பாங்களா? உங்களுக்கு என்ன காசு நிறைய கொட்டி கிடக்குன்னு நினைப்பா? மிச்சம் மீதி இருக்கிற காசையும் தொடச்சு எடுத்துட்டு தான் வருவாங்க போல. ஊர்ல இருக்கிற அம்புட்டு பயலுங்களும் அரிச்சந்திரனாவா இருக்கிறானுங்க. ஒத்த மனுஷன் காசை போட்டுட்டு போறான் பாரு. சும்மா இருக்கிய? ஐயோ, இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. நீ உட்கார் மாத்தனோ, உட்காருங்க மாப்பிள. என்னப்பா திடீர்னு இந்த பக்கம் அம்மா வரல? வேற ஒரு வேலையா வந்தேன், அப்படியே உன்னை பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஈடு வாங்குற விஷயம் எந்த அளவுக்கு இருக்கு? திரபதி எப்ப வச்சிருக்கீங்க? ரெண்டு நாள்ல வச்சிடலாம்னு முடிவு பண்ணி. வேற யாராவது உள்ள போது வேலையில குழப்பம் ஏற்படுத்தி வாங்கி போட்டுடணும் மாப்பிள. ஈடு ஏற்ற ஆட்கள்லாம் அப்புறம் குழப்பிடுவோம் மாப்பிள. அதான் முக்காவாசி பணத்துக்கு மேல குடுத்தாச்சு. என்னமா சொல்ற, முக்காவாசி பணம் குடுத்தாச்சா? முன்னாடி ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தோம், அப்புறம் அவருக்கு ரொம்ப அவசரம்னு சொல்லி 15 லட்சத்துக்கு செக் வாங்கிட்டு போனாரு. 30 லட்சம் ரூபாய் இடத்துக்கு எதுவுமே இல்ல, 25 லட்சத்தை கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் பண விவகாரமா எப்போதுமே ஜாக்கிரதையா இருக்கணும். சித்தப்பா மத்தவங்களுக்கு குடுக்கற காசுல எல்லாம் நல்லா கரெக்டா தான் இருக்காரு. அவரு குடுக்க வேண்டிய காசுதான் இன்னும் கொடுத்த பாட்டக்கா. சரியா சொன்னோம்.